தூத்துக்குடியில் உள்ள நாசகார நச்சாலையான ஸ்டெர்லைட் ஆலை அப்பகுதியினுடைய விவசாயத்தையும் மீனவர் வாழ்க்கையும் அழித்து புற்றுநோய், சருமநோய், நுரையீரல் நோய் போன்ற நோய்களால் மக்களின் உயிருக்கும் ஆபத்து விளைவிக்கிறது என்பதால் மகாராஷ்டிராவிலிருந்து அடித்து விரட்டப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை 94 பின்னர் காலூன்றிய காலத்திலிருந்து 22 மேலாக மக்களை திரட்டியும் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்குகளை தொடுத்து போராடியும் தற்பொழுதும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய தீர்ப்பாயத்திலும் வழக்கு தொடுத்து வழக்கு நடைபெறுகிறது. அங்கே உள்ள கிராம மக்கள் கடந்த 80 மேலாக அறவழியில் போராடி வந்தார்கள். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட வேண்டும், அந்த ஆலை அகற்றப்பட வேண்டும், அதுவரை போராட்டம் ஓயாது என்று நாங்களும் பிரகடனம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு போராட்டக்காரர்கள் மீது காவல்துறை ஏவி ஏற்கனவே அவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று இந்த அரசு அதற்கெல்லாம் தூண்டுதலாக இருந்து ஒரு வழக்கு தொடுக்க சொல்லி அரசு வழக்கறிஞர்களும் ஸ்டெர்லைட்டோடு சேர்ந்து கொண்டு அவர்கள் பாதுகாப்பு என்ற பெயரால் ஜனநாயக உரிமைகளை அளிக்கின்ற விதத்திலே அடக்குமுறையை பிரயோகித்திருக்கிறார்கள். போராட்டக்காரர்கள் பலர் அடிபட்டிருக்கிறார்கள். இப்பொழுது கிடைத்திருக்கிற செய்தி எந்த அளவுக்கு சரி என்று எனக்கு தெரியாது. பத்திரிகையாளர் ஒரு சொல்கிறார், ஒரு உயிரிழந்து விட்டதாக. இது மிக கொடூரமான சம்பவம். இதற்கு ஸ்டெர்லைட்டினுடைய கைக்கூலியாக இந்த எடப்பாடி பழனிசாமி அரசு ஸ்டெர்லைட் ஆலையினுடைய கைக்கூலியாக மாறிவிட்டது என்று நான் பகிரங்கமாக கண்டனம் செய்கிறேன். மோடி அரசுக்கு பக்கபலமாக இருக்கிறது. அதனால் தான் ஸ்டெர்லைட்டை எதிர்த்து நான் பிரச்சாரம் செய்ய சென்றபோது என் மீது கல்வீசினார்கள் பாஜக கட்சியினர். ஆக ஸ்டெர்லைட்டினுடைய கைக்கூலியாக பாரதிய ஜனதா கட்சியும் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாதிமுக அரசும் இருப்பதால் தான் போராட்டத்தினுடைய குரல் வலையை நெரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு போராட்டக்காரர்கள் மீது பலாத்காரத்தை பிறகு தடியடி பிரயோகம், கண்ணீர் புகை பிரயோகம், துப்பாக்கிச்சூடு என்பது நடப்பது ஒரு பாசிச அரசு, ஜனநாயக விரோத அரசு. ஸ்டெர்லைட்டுக்கு எடுபடியாக அவன் கோடிக்கணக்கான பணங்களை விதைக்கக்கூடியவன், எடுபடியாக செயல்படக்கூடிய அரசு இது. தூங்கும் புலியை இடறுவது போல சீண்டிவிட்டு பார்க்கிற வேலைக்கை இது. இன்னும் மக்கள் மத்தியில் கிளர்ச்சி எரிமலையாக வெடிக்கும். இந்த அடக்குமுறையால் போராட்டத்தை அடக்க முடியாது என்பதையும் நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். போராட்டத்துக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான அளவிலே நாங்கள் அதற்கு துணை நிற்போம், பங்கேற்போம்.